ஹாய், நான் தான் உங்கள் சுப்பு தாத்தா பேசுகிறேன். இன்னைக்கு என்ன சமையல்னு பார்க்கலாமா? வெல்கம் டு ஆர்2எஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் கோவக்காய் வறுவல். எப்படி பண்ணுறது பார்க்கலாம். கோவக்காவை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம் பருப்பு, சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காவை சேர்த்துடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கங்க. நல்லா வதக்கிட்டே இருக்கணும். ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். சிம்பிளான டிஷ் இது. இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ சிம்மில் வச்சிடலாம். அடுத்த சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ நம்ம வதக்கி வச்சுட்டே இருக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிட்டே வரும். இந்த மாதிரி இந்த பக்கத்துலேருந்து கிளறதா இருந்தால் ஹை ஃப்ளேமில் நம்ம இப்போ வச்சுக்கலாம். பக்கத்துலேயே இருந்து கொஞ்சம் நேரம் கிளறலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள். உப்பு அரை ஸ்பூன் தான் போட்டோம். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விட்டுடலாம். நல்லா கிளறியாச்சு. இப்போ இதை சிம்மில் வச்சு அப்படியே விட்டுடலாம் கொஞ்ச நேரம். பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ உப்பு, காரம், அந்த கரம் மசாலா எல்லாமே நல்லா இப்போ சேர்ந்துருச்சு. அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டான கோவக்காய் ஃப்ரை ரெடி.
ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.